சித்ரா சோஷியல் டாக் இந்தியாவில் எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க இன்னும் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் தடுப்பூசி மேனுஃபேக்சர் நீங்கள் நல்லா கவனிக்கணும் யாரும் சொல்லலை இதை தயார் பண்றது கொலாப்ஸ் ஆயிடுச்சு நாம பூரா ஃபைசர் வாங்கியிருந்தால் நம்ம நாடு திபாளி ஆயிருக்கும் நூறு கோடி நூற்றி முப்பது கோடி மக்களுக்காக நாம் ஃபைசர் இது வாங்கியிருந்தாமன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி நம்ம போயிருக்கோம் நாம் அவங்களது யாரும் வாங்கலை நம்ம கோவேக்சின் மீது குறை சொன்னாங்க இப்போ கோவேக்சின் ஓகே ஆகிடுச்சு கோவிஷீல்டு மீது குறை சொன்னாங்க கோவிஷீல்டு ஓகே ஆகிடுச்சு இப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நான் வந்து எனக்கு எந்த நான் ரொம்ப குறைய சொல்ல மாட்டேன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டுருக்காங்க அன்னைக்கூட மா சுப்பிரமணியம் இங்கே கூட நம்முடைய ஹாஸ்பிட்டலே கூட வந்து நான் வரவேற்க எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதம் நல்லா பண்ணிட்டு இருக்கு இதுக்கு மேலே ஆனால் வேக்சின் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு சப்ளை பண்ணணுமில்ல ஆல் இண்டியாவிலேருந்து ஸோ மேக்சின் இங்கே தயார் பண்ணணும் ஸோ இங்கேயே வேக்சின் தயார் பண்ணுறதுக்காக அங்கங்கே வந்து ஊக்கி வைத்து நாம் அந்த நம்முடைய மோடி அவர்கள் அந்த முயற்சியில் நிர்மலா சீதாராம்கிட்ட பணம் ரிலீஸ் பண்ணணும் அங்கே இருக்கிற ஹெல்த் மினிஸ்டர் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதெல்லாம் பண்ணதுனால நம்ம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாம் வாங்கவே இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியா இது வரையில வேறு பாலியோ ட்ராப்ஸ் அது அந்த காலத்துலலாம் நான் மினிஸ்டாக இருக்கும் நிறைய வெளிநாட்டில் அந்த வாங்கியிருக்கோம் இப்போ வெளிநாட்டில் எதுவும் வாங்கலை ஆகவே இதெல்லாம் பண்ணும்போது நான் அதுக்காக தான் வந்து இந்த அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜோட நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது அதில் மறக்க முடியாத தருணம்னால் எதை சொல்கிறீங்க சரி முதல்லையே வந்து ராஜாஜிக்கு அவருக்கு சரியில்லை அது வந்து ஏன்னா ராஜாஜி வந்து நான் காமராஜரோட பேசும்போது ஒரு தடவை சொன்னார் ராஜாஜி மிஸ் அண்டர்ஸ்டுட் மீன்னு சொன்னார் நான் ரொம்ப ஃப்ரீயாக அங்கே ஒன் ஹவர் கூட இருப்பேன் அதில் என்ன தமாஷன்னா நான் எனக்கு கடல் இது இருக்காரா இல்லையே தெரியல கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு டயபெட்டிஸ் கிடையாது ஆகவே மாம்பழ ஃப்ரூட் ஃப்ரூட் மேங்கோ ஃப்ரூட்டெல்லாம் நல்லா கொடுத்தா சாப்பிட்டுடுவேன் அவருக்கு கூடக்கூடியே வரும் யாருக்கு காமராஜ் இருக்குது எங்கெங்கே ராஜாப்பாவை அம்மா அங்கெங்கேயும் இருந்தால் நான் அங்கே அந்த சீசனில் போயிட்டேன்னா வைரவன் உங்களுக்கு உனக்கு சக்கரை இருக்கான்னு கேட்பறேன் முதல்ல இல்லைன்னு இல்லைன்னு ஒன்றையே மாம்பழம் அறுத்து கொடுவேன் ஃபுல்லு பிளேட் ஃபுல்லு சாப்பிட்டுடுவேன் ஓ பூரா சாப்பிட்டியா நாட் ஜோக்கிங் இப்படி ஒரு தலைவர் ஏன் வேற பூரா இன்னொன்று ஒரு லோட்டா பால் கொண்டது கொடு அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட முடியாத நான் சாப்பிடுறது ரசிச்சு அப்புறம் வந்து ஒரு அதெல்லாம் வரும்போது நல்ல மூடில் இருக்கும்போது ராஜாஜிக்கு எனக்கு இது ஒன்றும் கிடையாது முதல்ல அது ஒரு அவர் வந்து நான் வந்து ராஜாஜிக்கு சத்தியமூர்த்திக்கு பிடிக்காது ஆமாம் இது காமராஜர் எனக்கு சொன்னது சொல்லு நான் வந்து சத்தியமூர்த்தி ஆளுன்றது அவருக்கு ஒரு இது ஸோ காமராஜர் வந்து பக்கா ஸ்ட்ராங் சத்தியமூர்த்தி காமராஜருக்கு பவனுக்கு சத்தியமூர்த்தி பவன் வச்சார் ஸோ அந்த மாதிரி சில எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவார் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து எல்லாருக்கும் ஆச்சரியம் இல்லைன்னா நீங்கள் காமராஜரை பற்றி கேட்டதுக்காக ஒன்றும் படிக்கல ஒன்றும் இல்லை விவரம் தெரியாதவர் எப்படி வந்து இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் அவரால் பண்ண முடிஞ்சுது தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல அஸ்திவாரம் வந்து பொருளாதார ரீதி பொருளாதார ரீதியாக போட்டது காமராஜர் காலத்தில் அது வந்து அவர் வந்து வள்ளுவர் படிக்கலை ஆனால் வள்ளுவர் ஃபிலாசபி அவரோட மண்டல இருக்குது இதனால் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் அதனாய் அவன் கண் விட கண் விடல் இப்போ அவங்களுக்கு எஜுகேஷன் இது பக்தவாதான் சீசுப்ரமணி அவங்க எல்லாம் ஃபுல்லாக சீசன் படித்த ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டார் டிராஃப்டிங் டிராஃப்டிங்கில் சீசன் எக்ஸலண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் இண்டஸ்ட்ரி லேபர் எலக்ட்ரிசிட்டி பூரா வெங்கட்ராமன் ஒரு தடவை நானும் ஆர் வெங்கட்ராமன் இப்போ பிரசிடென்ட் அவர் நான் வந்து மினிஸ்டர் இங்கே அப்போ எம்ஜிஆர் வந்து வெங்கட்ராமன் வந்தேன் அவரோட வந்து மினிஸ்டர் ஒருத்தர் போகணும் ஹெலிகாப்டர்லாம் போயிட்டுருக்கோம் அவரும் நானும் போயிட்டுருக்கோம் நம்ம குன்னூரில் போகும்போது அங்கே குந்தா ப்ரா பக்கத்தில் வருது அது குந்தா ப்ராஜெக்டு அப்படின்னு வருது அவர் அது எப்படி வந்து தெரியுமாண்டேன்னு சொன்னார் குந்தா ப்ராஜெக்ட் எப்படின்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் வரும் ஃப்ளாட் வரும் ஃப்ளாட் அந்த மாதிரி நாலு இடத்துல ஃப்ளாட் வரும் ஸோ அது வந்து ஃப்ளாட்ட இடத்துல ஹண்ட்ரட் டென் ரொயின்னு டர்போ ஓடும் ஹண்ட்ரட் டென் மெகாவாட்ஸ் ஹண்ட்ரட் டென் மெகா ஒரே தண்ணியை வச்சு நார் இடத்துலேருந்து நானூற்றி நாற்பது மெகாவாட்டும் எடுக்கலாம் இது காம்ப்ளிகேட்டட் புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து காமராஜர் இதுக்கோ இருக்கார் டெல்லிக்கு போகிறார் நேரு ரூமுக்கு போகிறாரு அப்போ நேரு வந்து அப்போ அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் வெளியே போகிறார் திட்டுறார் அவர்

சேர்மன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வெங்கட்ராமன் எலெக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் மத்தியானம் மூணு மணிக்கே வந்துட்டாங்க உடனே நேரு ஆஸ்ட் நீங்கள் அந்த கேனடியனோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க ஃபைவ் மினிட்ஸில் தே ஓ வினோ திஸ் வி ஆர் ஓகே வி வில் டூ இட் ஸோ குந்தா ப்ராஜெக்டு வந்து அஸ்ஸாமுக்கு போக வேண்டிய ப்ராஜெக்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு விண்ணாடியில் காமராஜர்களாக வந்தது பிகாஸ் ஹீ யூட்டிலைஸ்டு சி இதனால் முடிக்காது காமராஜனுடைய சக்சஸ் வந்து டெலிகேஷன் ஆகவே இதெல்லாம் வந்து நான் ஜனங்களுக்கு புரியணும் நாம் வந்து எல்லாரையும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாம் பண்ணுறாங்க டெலிகேட் பண்ணுறாங்க இப்போ நடக்கிற ஆட்சியில் கொஞ்சம் டெலிகேஷன் நடக்குது இந்த டெலிகேட் பண்ணணும் அறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞர் மு கருணாநிதிக்குள்ள வேறுபாடுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அண்ணா வந்து இது ராமகிருஷ்ணா பரமாம்சருக்கும் விவேகானந்த சிலர் வந்து ஐடியாலஜி அண்ணா வந்து ஐடியாலஜிக்கல் கலைஞர் வந்து வேலை வாங்குகிற வாங்க வாங்குகிற சக்தி அவருக்கு இருக்குது அண்ணானுடைய ஐடியலிசம் வேறு இவருடைய இது அண்ணா வந்து ப்ராட் மைண்டட் ப்ராட் மைண்டட் ஐடியலிஸ்ட் அவர் வந்து நிறைய ஃபிலாசபர்ஸ் அவர் இவர் படித்த மாதிரி ஒரு கிரேட் திங்கர் அந்த மாதிரி அண்ணா அண்ணா வந்து ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இருந்திருப்பாரு நமக்கு சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது அண்ணா வந்து ஷார்ட்டாக ஒண்ணு கரைஞ்சர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு பட் கரைஞ்சிட்ட இருக்கிற வீக்னஸ் இல்லை சிலது அவருக்கு சிலர் சிலரை விரும்புகிறாரு சிலரை விரும்ப மாட்டார் அந்த விருப்பு வெறுப்பு விரும்புகிறது வெறுக்கிறது அது கொஞ்சம் இருக்குது அவருக்கு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் தெரியாது அதில் பட்டு அந்த வகையில் வந்து கலைஞர் பார்ட்டியை கொண்டு வர முடிஞ்சது எம்ஜிஆரை எதிர்ப்பை மீறி பார்ட்டி சர்வைவ் ஆகிடுச்சு பாருங்க அது பிகாஸ் அது கலைஞருடைய அந்த பிடிவாதத்தினால அந்த கஷ்டத்தினால ஆக ஒருத்தருக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது ராஜாஜி காமராஜ் கம்பேர் பண்ண முடியாது ராஜா சத்தியமூர்த்தி கம்பேர் பண்ண முடியாது அதனால் நம்ம கலைஞரை நீங்கள் கடுமையாக விமர்சித்தா கூட உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்தது இல்லையா நான் வந்து கடுமையாக பேசிகிட்டு இருந்தேன் சட்டசபையில் அவர் இல்லை சீட்டில் சட்டசபையில் அட்டாக்கிங் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவர் வந்தார் உட்கார்ந்தார் உட்கார்ந்து நான் என்னுடைய அறையிலே உட்கார்ந்துருந்தேன் அண்டே கடுமையாக பேசுறது கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னுடைய உடல்நலம் கொஞ்சம் கொன்றிருந்தாலும் கூட நான் அவருக்கு பதில் கொடுக்கணும் வேண்டும் அளவுக்கா வந்தேன்னு சொன்னார் நான் அதை முடிஞ்சதுக்கப்புறம் காரில் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் எனக்கு ஒரு இது குற்றம் செஞ்ச மாதிரி அவரை அனாவசியமாக வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அப்படின்னு இருக்க ஒரு ஃபீலிங் நான் ஃபோன் பட்டேன் கோபாவில் ஃபோன் போட்டேன் எனக்கு வந்து அவர் இல்லை உடனே அஞ்சு நிமிஷத்தில் அவர் வந்து ஆழ்வார்பேட்டில் இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் ஏன்னால் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன் இல்லை சார் நான் எப்பாலஜிஸ் மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான் அவங்கள புண்படுத்த அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இதை அண்டே உங்ககிட்ட இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த குணம் தான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்து அவருக்கு டாக்டர் பட்டங்கிட்ட நான் வந்து பாய்காட் பண்ணலை காங்கிரஸ்காரங்க பயபாட் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பேசும்போது என்னையும் சாக நேஷன் சொல்லும்போது கலைஞர் எதையும் தாங்கும் இதையும் படைத்தவர் இதையும் தாக்கும் நாவை படைத்தவர் அப்படின்னு சொல்லி முடித்தார் நான் பேசும்போது அண்ணா விட்டு நம்ம விட்டு பிரிஞ்சிட்டு போனார் அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அண்ணா அந்த வெட்டிடத்தை யாராலையும் நிரப்ப நிரப்ப முடியாது ஒருவேளை யாராவது நிரப்ப முடியும் என்றார் அது கலைஞரால் தான் முடியும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டார் அவ்வளோதான் இவர் பேசுகிறார் கலைஞர் சாகணேசன் என்ன இப்படி எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர் இதயம் தாக்கும் நாவையை என்றார் அண்டேனுடைய நாவை சட்டமன்றத்தில் கண்டேன் அண்டேனுடைய இதயத்தை இங்கு கண்டேன் ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா வெரி சிவிலைஸ்ட் ஒரு ஹேட்ரெட்டே கிடையாது நமக்குள்ள எந்த ஹேட்ரிட் கிடையாது அவருடைய இஸ் அ வெரி குட் ஸ்பீக்கர் அவருடைய வெரி குட் ரைட்டர் ஐ நோ ஒன் கேன் மேட்ச் அவர் தமிழில் எழுதுறது அப்புறம் அவருடைய பெரு சில சில விஷயத்தில் இருக்கிறது கலைஞரால் முடியாது கலைஞரை செய்கிற பல விஷயம் நான் என்னால் முடியாது அதனால் அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்தது இப்போ அது அது இருந்தால் நல்லாயிருக்கும் சோவாடம் உங்களுக்கு நல்ல சோ சோவாடம் உங்களுக்கு நல்ல நட்பு நல்ல நட்புண்டாங்க ஜோ தெரியும் ஜோ வந்து நான் வந்து சட்டசபையில் கொஞ்ச நாள் ஆறு மாதம் ஐ வாஸ் அட்டாக்கிங்க்கு நான் ஏடிஎம்கேக்கு போகாமல் டிஎம்கே ரெண்டு எம்ஜிஆர் ஒருவர்கள் கலைஞர் ஒரு வரல ஆட்டி படைக்கிறாருன்னெல்லாம் போட்டார் எனக்கு கொடுத்தாரு பட் நான் வந்து ஷோ ஷோ வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கத்துடனும் பண்ணுறாரான்ன்றது எனக்கு சொல்ல முடியாது எனக்கு ஐ எம் நாட் அ கிரேட் அட்மயரர் ஆஃப் ஷோ நான் வந்து ஃப்ராங்காஸ் உண்மை சொல்லணும்னா நான் வந்து பெரிய அட்மயரர் கிடையாது இல்லை ஒரு நீண்ட ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்ற முறையில் இன்றைக்கி வந்து பல சினிமா நடிகர்கள் அரசியலில் அடி எடுத்துருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் கமல்ஹாசன் கட்சியை நடத்துகிறார் ரஜினி உள்ளே வரணும்னு நினச்சாரு வரலை அப்புறம் முடிவெடுத்துட்டார் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ரஜினி அப்படி கட்சியை பற்றி வந்து வந்து ஒரு இது பண்ணிடக்கூடாது எல்லோரும் மதி எல்லோரும் மேலும் மதிப்பு இருக்குது எனக்கு தேவையில்லை அவங்க ஃபீல்டு கவனிச்சுக்கிட்டு போகலாம் பாலிடிக்ஸ்னால ஜோக் எவ்வளோ நாங்களாம் எவ்வளோ கஷ்டம் எத்தனை வருஷம் வளச்சிருக்கோம் விளக்கார ஆட்சியில் அடிபட்டு நம்ம இன்றைக்கி நான் பேசல அவங்ககிட்ட நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட்லேருந்து இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு விழுதவங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து எம்ஜிஆர்னா ரவி எம்ஜிஆர் வந்து அவர் வந்து பாலிடிக்ஸ் சினிமா ஆரம்பிக்கும் போதே பாலிடிக்ஸ் ஆரம்பித்தார் இந்த திமுக கொடியை வந்து கொண்டு வந்ததே அவர் தானே அது அந்த அதனால் இதுமாதிரி சும்மா தோல் மேலே ஏறி பாலிடிக்ஸ் பண்ணுறது பாலிடிக்ஸ் வந்து நிறைய பேர் அறிக்கைகள் கொடுக்கறது டெய்லி அறிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க பத்திரிக்கை போடுறாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க பேர் பேப்பரில் வந்து விடுறது அவரு சந்தோஷப்படுறாங்க அரசியல்வாதிகளுக்கு வந்து எம்ஜி ராஜேஷ் சொன்னார் யூ ஆர் யு ஆர் டேஞ்சரஸ்லி கோயிங் இன் த டைரக்ஷன் எனக்கு உன் பேர் பிரிண்டில் பார்க்கணுன்னு ஆசைப்படுற போல தெரியுது அதுதான் அவனுக்கு அப்படின்னு வார்ன் பண்ணார் எனக்கு ஸோ அவங்க அவங்களுக்கு அவங்க பேர் பேப்பரில் வர்றது அது குஷியாக இருக்குது அதை வேணாம் ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ப டூ மெனி பாலிட்டிக்கல் ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாது மேஜராக இருந்தால் பெட்டர் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் பண்ணுங்க சின்ன சின்னதாக ஒரு ஒரு நான் திருமாவளவன் சொன்னேன் நான் நீ வந்து ஜாயின் ப பார்ட்டி அழுதறி ஜாயின் டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் காங்கிரஸ்ஆர்எஸ் பிஜேபி ஏதாவது ஒரு பார்ட்டி ஜாயின் பண்ண தனியாக வந்து ஏன்னா அப்புறம் திருப்பி அவங்களோட கஞ்சோணும் மேஜர் பார்ட்டியோட மேஜர் பார்ட்டி தயவு இல்லாமல் நீங்கள் வர முடியாது சுவர் அட்லீஸ்ட் மரிசி இன்க்ளூடிங் நம்ம வைகோ அவர்கள் அவர் முதல்ல எழுந்திருத்தார் டிஎம்கே எதிர்த்து வந்தார் திருப்பி எகெயின் டிஎம்கேயில் அவர் வந்து சீட்டு வாங்கினார் எகெயின் ஏடிஎம்கே சீட்டு வாங்கிறார் சரி அதனால் இப்போ கடைசி டிஎம்கே இருந்திருக்கலாம் இங்கே அவர் இப்போ இப்போ எல்லாம் பார்க்கும்போது கலைஞரோடவே இருந்திருக்கலாம் அவர் நான் சொல்ல கலைஞர் அவர் ரெண்டு முறை அவரை வந்து ராஜ்யசபா கொடுத்தார் நான் சொல்கிறது நான் அவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் பிடிங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் அவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கலைஞர் இவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் ஆமாம் யார் மேலே வைக்கோ ஓகே ஒரு உதாரணம் கொடுக்குறேன் திடீர்னு நான் வந்து என் மினிஸ்டாக இருக்கும்போது என் ரூமுக்கு வராரு வைகோ வைகோ கம்பவுண்டர் சார் வெளியே வைகோ வந்திருக்கார் எம்பி வந்திருக்காரு ராஜசி எம்பி ரூமுக்குள்ளே இருக்கிறேன் நான் என்ன சார் நீங்கள் வந்துட்டீங்க ஒரு சின்ன மேட்டரு கலைஞர் வந்து அவர் டிரைவர் இருக்கார் அவருக்கு அவருடைய ஒய்ஃப் வந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் நர்ஸு அவரை வந்து மதுரைக்கு மாற்றிட்டாங்க அந்த டிரைவர் எவ்ரி தினம் கலைஞரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காரு அதனால் கலைஞர் வந்து என்ன போய் அண்டையை பார்த்து இதில் சரி பண்ணிவிட்டு வா சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னார் நான் என்ன தெரியுமா சொன்னேன் அவருக்கு ஞாபகம் இருக்காது நான் சொன்னேன் நான் பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் இங்கிலீஷில் சொன்னேன் த ஃபேக்ட் அது தமிழில் சொல்கிறேன் உங்கள் மேலே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்கள எல்லோரும் அனுப்பாமல் உங்களை என்னட்டாக அனுப்பிச்சிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி த கரைஞ்சிட ஸோ மச் கான்ஃபிடன்ஸ் இன் யூ அப்படின்னு சொல்லி நான் ஒரு நம்பர் வாங்கினேன் லேண்ட்லைன் அப்போ செல் கிடையாது டிஎம்இக்கு ஃபோன் பண்ணேன் சார் அது கேகே சொல்லி பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு சொல்லுவேன் இப்போ கேகே சீனியர் மினிஸ்டர் நான் ரெண்டு மினிஸ்டர் இன்வால்வ்டு நான் உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணேன் சிஎமுக்கு சீஃப் மினிஸ்டர் அவருக்கு வந்தது கோவம் இந்த கேக்கு வேறு வேலை கிடையாதா டிஎம்முக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி உடனே அந்தமாக ராயப்பட்டேட்டைக்கு போஸ்டிங் பண்ணிக்கு ரீ போஸ்ட் பண்ணிக்கோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஓவர் சூப்பர் ஸோ அதுக்கு ஏன் குவாலிட்டி வாயிருக்கும் மேட்டர் ஓவர ஐ வாஸ் வெரி ஹாப்பி நான் எதுக்கு சொல்கிறேன் நான் இது வந்து சி அவங்கிட்ட யூ கே இப்போ இருக்கணும் மேஜர் ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து அவ்வளோ ஜெயலலிதா உங்களுக்கு எங்கே கருத்து வேறுபாடு ரொம்ப க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் அவங்க எழுதிய லெட்டர் கூட இருக்குது இதில் காப்பி இருக்குது அந்த அம்மா எனக்கு பர்சனலி கையில் எழுதிய லெட்டர் காப்பி அந்த விஷயத்தில் நான் பண்ணது அவங்க அவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடாது அப்படின்றது நான் பண்ணது தப்பு நான் நான் வந்து பர்ஃபெக்ட் இல்லை நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன் பாலிடிக்ஸில் தவறு செஞ்சுருக்கேன் அதில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அவர் டிஃபிகல்ட் பீரியடில் அவர் சொன்ன அவர் வந்து கலைஞர் ரொம்ப ட்ரபுளெல்லாம் கொடுக்கும்போது நான் ரொம்ப ஒரு கேட்ட மாதிரி இருந்தேன் டாக்டர் அண்டியா ஐ ஆல்மேஸ் கிரேட்ஃபுல் டு யூ யூ ஆர் வித் மீ டியூரிங் மை டிஃபிகல்ட் பீரியட்ன்னு சொல்ல சொன்னாங்க ஒரு ராஜ் சபா சீட் விஷயத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் இது இருக்கிற அந்த பச்சை குத்துக்கிற மாதிரி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் விலகிட்டேன் எம்ஜிஆர் வந்து என்ன விலக விடலை நான் விலகினுடனே ஜெயலலிதா நான் விலக விட்டேன் அவ்வளோதான் ஸோ மிஸ்டேக் அந்த மாதிரி மிஸ்டேக் எந்த மிஸ்டேக்கு அவ்வளோதான் ரொம்ப க்ளோஸ் அந்த ஃபோட்டோ கூட இருக்குது அந்த நெட்டைலாம் வாங்கி கொடுத்த ஃபோட்டோ எல்லாம் இருக்குது கடைசியாக என்னுடைய விருப்பமெல்லாம் இந்த அரசியல் சச்சர இந்த காழ்ப்புணர்வுகளை கொஞ்சம் ஒதுக்கி ஒரு இன்னொரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் நம்ம சீரியஸாக சுச்சுவேஷன் இருக்கிற காரணத்தால் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நல்ல வகையில் ஒத்துப்போய் நல்ல வகையில் இன்னும் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம பழைய விரோதங்களெல்லாம் மறந்து பாரதியார் சொன்னபடியாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வே தாழ்வுன்னு சொல்ல தாழ்வேன்னு சொன்னார் அந்த வகையில் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை இன்னும் இந்த பா ஆபத்தான நிலைமைந்து காப்பாற்றுவது அதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்காக என்னுடைய நன்மைகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் ஓகே நன்றி